பார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்ச்பெருபார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் உருபார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா புதியம் யுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர் நிறையா பேர் பௌர்ணமி சப்தசக்தி பாராயணம் துர்காதேவியோடைய பாராயணத்துக்கு உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறையா பேர் பதிவு பண்ணணும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இச்சாக்கிரியா ஞானாஸ்வரூபணியாக இருக்கக்கூடியவள் அம்பிகை அந்த அம்பிகையை வேண்டும் பொழுது எல்லா விதமான காரியங்களும் நடைபெறும் அதாவது கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாள் அதில் பங்கேற்ற அனைவருக்கும் கிட்டத்தட்ட பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் ஏராளமான பேர் பங்கேற்றாங்க அதில் பாதி பேருக்கு போன வாட்டி பண்ண முடியாத திருப்பி இந்த வாட்டி அவங்களுடைய பேர்களில் நம்ம படிக்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜி கிளாஸ் அதாவது ஸ்டார் மகேஷையர் ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிளாஸில் வந்து நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதுவும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருது ஒவ்வொரு வழிபாட்டிலையும் ஒவ்வொரு ரகசியங்கள் ஒவ்வொரு சூக்ஷமங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா நிறையா பேருக்கு நிறையா பயம் இருந்துருக்கும் அதாவது என்ன பண்ணுறது தெரில எனக்கு எதார்த்தமாக பயம் இருக்குது சின்ன குழந்தையா இருப்பா பயம் இருந்துட்டுருக்கும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா அந்த எலுமிச்சம்பலருக்கு ஜம்பி வீர பழம்னு சொல்லுவா துர்கை வச்சு பாதத்தில் வச்சு எடுத்துன்னு வந்து தலகாணி கடையிலையோ இல்லையோ கையிலையோ வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அது வந்து பயத்தை போக்கக்கூடியது நீங்கள் சயின்டிஃபிக்காக அதில் நிறையா விஷயங்கள் சொல்லலாம் அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது அதை மோந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இதெல்லாம் சொல்லலாம் இருப்பினும் நம்மளுடைய பழைய முறை ஆன்மீக விஷயங்களில் சொல்லக்கூடிய விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இதை நம்ம பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷத் காலம் பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய நேரம் என்ன நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த காலம் விசேஷகரமான காலம் இது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் சரி இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நவாம்சம் என்றால் என்ன நவாம்சம் என்றால் என்ன இந்த நவாம்சம் ஜோதிட ராசி கட்டத்தில் பார்த்தினா ராசி இருக்கும் பக்கத்தில் நவாம்சம் இருக்கும் அப்படின்னா என்ன இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதுக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒருத்தர் வந்து இறைவன்கிட்ட வந்து கேட்டாரான் இறைவாக எனக்கு வந்து நிறையா சம்பாத்தியம் பண்ணணும் நிறையா இது இருக்கணும் ஆனால் எனக்கு ஆசை மட்டும் ஆனால் நிறையா சம்பாத்தியம் பண்ணணும் நிறைய இருக்கணும் இந்த உலகத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இல்லைனா எனக்கு கிண்டல் கேலி பேசுகிறா அப்படின்னு சொன்னோன்னே கடவுள் சொன்னாரான் இல்லைப்பா நீ ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுருக்கியே அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் இல்லை எனக்கு நிறையா சம்பாதிக்கணும் இல்லைப்பா இதில் போக போக இன்னும் ஆசை ஜாஸ்தி ஆகும்னு சொன்னோன்னே அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து எனக்கு மட்டும் சௌகரியமாக எல்லாம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாராம் சரி நீ எவ்வளோ தூரம் ஓடுறையோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உனக்கு இறைவன் வந்து அதாவது நானாகப்பட்டவர் உனக்கு காசு கொடுக்குற அப்படின்னு சொன்னோன்னே நேராக என்ன பண்ணுறார் ஓட ஆரம்பிக்கிறாராம் ஓடுறார் ஓடுறாரு ஓடுறார் ஓடுறார் ஓடிண்டே இருக்காராம் அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் யோசித்து பார்க்குறாரு ஆஹா நம்ம நமக்காக ஓடினோம் காசு சேர்த்து வச்சோம் டக்குன்னு இறைவன் சொன்னதை மறந்துட்டு நம்ம மனைவிக்காக கொஞ்சம் தூரம் ஓடலாமேன்னு சொல்லிவிட்டு ஓட ஆரமிச்சிடறான் கொஞ்சம் தூரம் ஓடுறாரு 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 ஓடினதுக்கப்புறம் திருப்பி யோசிச்சாராம் சரி மனைவிக்கு ஓடினது பரவாயில்ல குழந்தைக்காக கொஞ்சம் ஓடலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓட ஆரமிச்சிடறான் ஓட 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 பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக ஓகே குழந்தையோடைய பின்னாடி அவனுக்கு லைஃப் சேஃப்டிக்காக ஓடணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஓடினாரான் திருப்பியும் ஓட 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 பார்த்தீங்கன்னா திருப்பியும் யோசிச்சிடறான் ஆமாம் நாளைக்கு குழந்தையோட சரி பேரங்கீரம் பிறந்தான்னா அவனுக்கு எதாவது வேணுமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓட ஆரமிச்சிடறான் கொஞ்சம் தூரம் ஓட 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 கடவுள் சொன்னாராம் போதும்ப்பா அப்படின்னாரான் இதுங்க சாமி நான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஓடினாரான் அப்படியே ஓட 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 கொஞ்ச நாள் பார்த்துட்டுன்னா ரொம்ப ஓடினதுக்கப்புறம் இங்கே பிடிச்சிது உட்காந்தான் பொத்துன்னு கீழே வளர்ந்தான் இறைவன்கிட்ட போனான் இறைவா எல்லாம் இவ்வளோ தூரம் நான் ஓடிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இறைவன் சொன்னாரா பார்த்தியா நீ என்ன கேட்ட நான் மட்டும் வாழ்ந்தால் போதும்னு சொன்னேன் கடைசியில் உனக்கு ஆசை இல்லைன்னு சொன்னேன் பாரு எவ்வளோ ஆசை உனக்கு பத்தாது மனைவிக்கு பத்தாது குழந்தைக்கு பற்றாது கடைசியில் பேரன் வரைக்கும் கேட்டிருக்கியப்பா அப்படின்னு சொன்னாராம் பேரனும் கேட்டு இப்படி இருந்துருக்கியப்பா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சாமியை என்னை மன்னிச்சிருங்கோ தெரியாமல் பேரனுக்காக மட்டும் ஒன்று இன்னொரு பேரனும் இருக்கா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் பகவான் சிரிச்சுட்டே சொன்னாரான் ஆசையை உங்கள்கிட்ட அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து கொடுத்துட்டு போனாராம் இந்த கதை என்னத்தை உணர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஆசை இருக்கும் ஆனால் ஆசை இல்லைன்னு சொல்லுவோம் எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவோம் ஆனால் அதெல்லாம் வேணுங்கிறது நினைப்போம் இந்த எண்ணங்கள் இருக்கு பற்றில எண்ணங்களை கட்டுப்படுத்துறது பண்டில் ஆஃப் தாட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பண்டில் ஆஃப் தாட்ஸை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கடினம் இதற்காக தான் தியானம் யோகா முறைகள் இறைவனுடைய பக்தி மனநிலை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தாட்டக தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முண்டக உபநிஷத்துன்னு சொல்லக்கூடிய அந்த உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதேமாதிரி உபநிஷத் நிறையா விஷயங்களையும் நிறையா கதைகளையும் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் சன்னியாசத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னென்ன கடைபிடிப்பார்களோ அதை கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த உபனிஷத்தில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு எதற்காக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை பொருள் இறை மட்டும்தான் உண்மை மற்றதெல்லாம் போய் எல்லாமே மாயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னாலே போதும் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நம்மளை புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இது உபனிஷத் சொன்ன அற்புதமான கதை இன்றைக்கி நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிரவருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி இரவு ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு பரணி இன்றைய திதி சதுர்த்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம் கன்னிராசி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைக்கி மாத சிவராத்திரி இறைவனை வேண்ட 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 வரம் பட்டவள் ஏராளம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி சிவபெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம் உமாமகேஸ்வரை வணங்குறது ரொம்ப விசேஷம் நிறைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுற புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புதமான பலாபலங்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே நிறைய காரியங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட செயல்படுவேல் அதே சமயத்தில் அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில நேரம் காலை வேலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் எதுவுமே ஓடாமல் இருக்கும் நிறைய யோசனைகள் இருந்துட்டு இருக்கும் எதிர்காலம் இப்போ இருக்கிறது இன்னி வரக்கூடிய காலகட்டங்களை பற்றி சிந்திப்பேல் பொருளாதாரத்தை பற்றி நிறைய யோசிக்க யோசிக்கக்கூடியதாக இருக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது நான் நல்லா கார்பரேட்டாக பெரிய அளவுக்கு பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து இப்படி பாதிக்கப்படுறதே அப்படின்னு யோசிச்சுருப்பேன் எப்பவுமே காஞ்சி பெருவாக ரொம்ப அழகாக சொல்லுவாள் ஃபஸ்ட்டு அதை பற்றி சர்வே ஆடு அதுக்கப்புறம் சர்வைவல் பண்ண முடியும்னு சொல்லுவாள் அது முதல்ல சர்வே எடுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களும் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில நேரம் பட்ட இடத்துலேயே படும்ன்னு சொல்லுவாள் அதேமாதிரி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடும் விநாயகப் பெருமான் வழிபாடும் வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசு என்பவர்களே ஒரு காரியத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப தோல்வியாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருந்துகிட்டு இருக்கும் சொல்ப காலம்னு சொல்லுவோம் சொல்ப காலம்னால் அப்பத்த காலம்தான் நீங்க நீங்கள் நிரந்தரமா நிரந்தரமாக யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது அதாவது பாசிட்டிவான விஷயங்களை யோசித்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பார்த்துட்டிங்கன்னா சார்ஜ் ஆன மாதிரி நெகட்டிவான விஷயத்தையே சிந்திச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுகின்றிருந்தல்னால் எதுவுமே உங்களால் சாதிக்க முடியாது அதனால் சாதிக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கட்டும் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய 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 பிஸ்னஸ் பற்றி சிந்திப்பீங்க நிச்சய உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பட்ச வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க ரிஷபராசன் என்பவர்களே மிதுனராசி நேரில் திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்ற விஷயம் தடங்களான விஷயங்கள்லாம் போய் நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விடாமயச்சு வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும் சில நேரங்களில் சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தில் யாராவது கிண்டல் கேள்வி பேசினா உடனே உங்களுக்கு கோபம் வரக்கூடியதாக இருந்துட்டு ஆனால் கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சொந்த பந்தங்களுக்கு யாருக்காவது முடியல யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் அப்படின்னா முன்னிருந்து அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவேன் சகோதர சகோதரிக்குண்டான திருமணம் அதே போன்று படிப்பு இது போன்ற விஷயங்களுக்கு முன்னிருந்து அதுக்குண்டான எல்லாம் எடுத்து பண்ணுவேன் சில நேரம் கேட்ட இடத்துல கேட்ட விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பொறுமையோடு இருங்க நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றியாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தினம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி அன்பர்களே கடகராசினியர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் எண்ணிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லுவாள் புதிய புதிய பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுகிறது ஆர்கானிக் சம்மந்தமான ஃபுட்டு சம்மந்தமாக பேசுகிறது அதே சமயத்தில் அக்காடி சம் அகாடமி சம்மந்தமாக பேசுகிறது செய்யக்கூடிய தொழிலை வேறு விதமாக ஏதாவது மாற்றலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து யோசிப்பீங்க நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு எடுத்த காரியம் நடக்கலை நடக்கலைன்னு பிறகு சொல்லும் போதே உங்களால் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருஷ்ணாமூர்த்தி சம வழிபாடு விசேஷ வழிபாடுங்க சிம்மராசி என்பர்களே வெற்றி உண்டு நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முந்தி இருந்ததை விட இப்போ நூறு மடங்கு மாற்றங்களை சிந்திக்கக்கூடியதாக இருந்துட்டு இருப்பேன் முந்தையில இப்படி ச்ச நம்ம லைஃப்பில் நடந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் விளையாட்டு தினமாக இருந்துட்டோம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ரொம்ப மிச்சு விட நிறையா சிந்தனை பண்ணி நிறையா காரியத்தை மாற்றணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அழகாக பண்ணுவேன் விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் எடுத்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஜெயம் உண்டு புதிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுவேன் அதன் மூலமாக பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப இருந்த காலகட்டத்தில் பார்த்துட்டுனா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா அதெல்லாம் இப்போ யோசிப்பீங்க அந்த காரியத்தை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து செய்யக்கூடியதாக இருந்துட்டு இருப்பேன் சில பேர் ரொம்ப பேசினா அப்படின்னு சொல்லி இரிட்டேட்டாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது யோசிப்பேன் நேரம்ங்கிறது ரொம்ப ஆனது இதை விட்டுவிட்டோம் அப்படின்னா திருப்பி கிடைக்காதுன்னு ரொம்ப அழகாக உணர்ந்தக்கூடியதாகவும் உணர்ந்தவளாகவும் நீங்கள் இருப்பீங்க இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி என்பர்களே நிம்மதியாக பல விஷயத்தை யோசித்து யோசித்து பார்த்து செயல்பட்டு இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு இருப்பினும் சில நேரங்கள் பார்த்துட்டு நம்மளுடைய நாள் நட்சத்திரங்கள் நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பார்த்துட்டு சில காரியங்களை பண்ணிக்கிறது நல்லது இன்றைக்கி பிரயணத்தை தவிர்த்துக்கணும் முக்கிய வாக்குறுதி கொடுக்கும்போது தவிர்த்துக்கணும் அதே சமயத்தில் கோபப்பட்டு பேசாத தவிர்த்துக்கணும் கையெழுத்து போடும்போது சரி இன்றைக்கி பண்ணலாமா ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்ணலாமான்னு தோணி எடுத்தனாலே ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கண்ணிராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக்கி மூணாவது மனுஷாட்ட தெரிவிக்காதீங்கோ இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி அன்பர்களே துளாராசினியர்களே ஒரு சோதனை வந்தால் பரவாயில்ல பல சோதனைகள் இருந்தால் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஆறு மாதம் இந்த கஷ்டம் இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பழகிடும்னு சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் நடைபெறவே மாட்டிக்கிறது அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்துட்டுருக்கும் கவலைப்படாதீங்க நிச்சயம் மாற்றங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சினிமா சம்பந்தமான துறையில் இருந்திருக்கோ வீடு கட்டின்னு இருக்கோ பாதியில் என்னவா அதே சமயத்தில் அரசியல் இருந்துகிட்டு இருக்கிறவா ஃபேக்ட்ரி எடுத்து பண்ணிட்டு இருக்கோ பிஸ்னஸ் எடுத்து பண்ணிருக்கா சில தடைகள் எதார்த்தமாக இருக்கும் அதெல்லாம் மாறிடும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் விஷயராசி என்பதில் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பேன் சில காரியம் நடக்கணும் நடக்கணும் நடக்கணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்கும் வெற்றி உண்டு அதே சமயத்தில் பல சோதனைகளும் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு தேடி வரும் ஹோம் லோன் எதிர்பார்த்தா பர்சனல் லோன் எதிர்ப்பா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவால் நிச்சயம் அந்த காரியங்கள் கூடக்கூடியதாக இருந்துருக்கும் நம்மக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பா நம்மளை பற்றி பின்னாடி பேசின் இருப்பா அதை உங்களுக்கே தெரியும் பொழுது ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இது செய்யப்படாது செய்யப்படாதுங்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அது நம்மளுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கெட்ட விஷயங்கள் பக்கம் போகிறத விட நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பாதைகள் இருந்துன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு ரிச்சிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடுங்க தனுர் ராசி என்பவர்களை நன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள் பரநாட்டியம் இருக்கவா மியூசிக் இருக்கிறவங்க பாட்டு கற்றுன்ட்ருக்கவங்க ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் என் குழந்தை இதில் படிக்க வேறு அதில் படிக்கிறவங்க பெருமை உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு இடமாற்றத்தை பற்றி சிந்திச்சுட்டு கூடிய சீக்கிரம் அது மாற்றங்கள் உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கா உள்ளூருக்கும் உள்ளூரில் வேலை செஞ்சுட்டு இருக்குவா புதிய பிஸ்னஸ் பண்ணணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும் நிச்சயமாக அந்த காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப பிடித்தமான வாழை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பிரச்சனைகள்லாம் சரி இது எப்பவும் நடந்துன்றது பெருசாக நினச்சிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானது தன்வந்திரி பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மகாராஜ் என்பர்களே நிறைய சிந்தனைகள் இந்த சிந்தனைகளை ரெண்டு விதத்தில் பயன்படுத்தலாம் சிந்தனைகள் மூலமாக சில அனுபவங்கள் இருக்கும் சிந்தனைகள் மூலமாக சில வெற்றியான வாய்ப்புகளையும் தேடி வரும் ஸோ நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்கன்றதை யோசிச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவாக சிந்தனை பண்ணுங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் பாசிட்டிவான நபர்களை சந்திங்க நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல வைப்ரேஷனான மனிதர்களை சந்தித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது ஏன்னா நல்ல விஷயத்தை மட்டுமே அவங்க உங்களுக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்மறையான விஷயத்த கூட எப்படி நல்லதாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அது இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவா மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு இருக்குவா ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கா க்ளீனிங் வச்சுருக்கோ அதுக்கு அருமையான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரங்கள் மன கஷ்டங்கள் இருந்தாலும் மனதில் வருத்தங்கள் இருந்தாலும் வெளியில் காமிச்சிருக்காங்க மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களுடைய பரிசுகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து இருக்கிறவா வேலை இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்களுக்கு நினைச்ச காரியங்கள் நன்மையால் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு நாளாக இந்த தினம் உண்டு விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் என்னை பார்த்து கிண்டல் கேலி பேசினவா நான் ஜெயிச்சு காமிக்க நின்னு காமிக்கனு நினைச்சுருக்கேன் நிச்சயமாக அது கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறது சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களில் உங்களால் முடிஞ்ச முழுமையான பங்கேற்பு இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப வயசான வாழக்கூடமாட இருந்து கவனிச்சிக்கிறது விசேஷ பலன்களை தரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறவன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மீனராசி என்பர்களே சில விஷயத்தை நம்ம ரொம்ப யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் யதார்த்தமாக பயம் கொடுத்துடும் அது ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தாலும் சரி பயப்படவே வைப்பாதிங்க இறைவனை மனசில் வச்சுக்கோங்க எல்லாம் அவன் செயல் மாறும் 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 நினைங்க நிச்சயம் மாறும் அந்த பயத்தை மட்டும் போக்கிட்டால் போதும் அது நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பணம் யோகம் இருக்குது நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னச்ச காரியங்கள் வெற்றியாகும் ஆனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை மற்றவளுக்கு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் யதார்த்தமாக பயந்துக்கிறதுல தப்பு கிடையாது ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து பார்த்து செய்வீங்க நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கவலைப்பட வேண்டாம் தைரியத்தை மனசில் வச்சுட்டு எல்லாம் போதும் எல்லா காரியங்களும் வெற்றி இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விசேஷ வழிபாடு சிவ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோங்க அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத கேட்காத சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பரமேஸ்வரர் மகேஸ்வரர் இந்த உமா மகேஸ்வரருடைய வழிபாட்டில் எத்தனை விதமான விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பார்க்குறதுங்கிறது ஒரு எபிசோடில் நம்ம அடக்கவே முடியாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சக்கணக்கான பிராயஸ்தங்கள் இருக்குது அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் சரி மகேஸ்வர வழிபாட்டில் நம்ம வந்து பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து செல்வங்கள் நிறையா வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னபூர்ணேஸ்வரி காசி விஸ்வநாதர் வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நீங்கள் சொர்ணாகர்ஷண பைரவர் அதாவது சிவபெருமானுடைய சுரூபமாக ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு செல்வத்தை அளிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி உமாமகேஸ்வரரில் கல்யாணத்துக்காக வழிபடுறல் அப்படின்னு சொன்னால் கல்யாண சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம் அதே மாதிரி பார்த்துட்டு கல்யாண சுந்தரேஸ்வர் மீனாட்சி உமாமகேஸ்வரர் வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா எனக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பைரவர் வழிபாடு காளி வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்டு இருக்கும் பாருங்கள் பார்வதி பரமேஸ்வரரில் எத்தனை வழிபாடை பற்றி நான் இருக்கேன் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எனக்கு திருப்பியும் எனக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் திருமணம் தட்டி போயிடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கௌரி பரமேஸ்வரர் வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்டுருக்கும் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னா எனக்கு பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குது சார் புத்திர தோஷமெல்லாம் இருக்குது இதுலேருந்து நான் நிவர்த்தி பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராபிஷேகம் ருத்ர சமக பாராயணம் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் என்னுடைய தொழில் விருத்தியாகணும் நான் இன்னும் நல்லா வரணும் தடையில்லாத தன்மைகள் எனக்கு வேணும் அப்படின்னா கால பைரவ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாள் கால பைரவ பைரவி வழிபாடு உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு நோய் தீரணும் சார் இந்த காலகட்டத்தில் எனக்கு ஜுரம் தீரணும் சார் ஜுரம் மாறணும் சார் அப்படின்னா இந்திராட்சி சிவகவச வழிபாடு அதிலே சொல்லப்பட்டிருக்கு பித்த ஜொரம் அதே மாதிரி ஸ்லேஷ ஜுரம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறைய ஜுரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஜரஹர மந்திரம்னே அதில் இருக்குது இது தனிப்பட்ட நம்மளுடைய முருகாசிஸ் யூடியூப் சேனலில் அதை பற்றி போடுவோம் நீங்கள் அதை கவனிங்க ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு சரி இன்றைய தினத்தில் பார்வதி பரமேஸ்வர் அவருடைய அத்தனை வழிபாடு விஷயங்களும் லட்சக்கணக்கான வழிபாடு விஷயங்கள் இருக்குது குறிப்பிட்டு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வாழ்க்கைக்கு இப்போ தேவையானது அதே மாதிரி பார்த்துட்டு எனக்கு வந்து ஆரோக்கியம் மேன்மைப்படணும் எனக்கு வந்து ஜுரம் இல்லை ஆனால் உடம்புல இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியம் மிருத்துஞ்சய மந்திரம் சொல்கிறதும் மிருத்துஞ்சய வழிபாடு மிருத்துஞ்சய மானசா ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது இதெல்லாம் சார் நீங்கள் நான் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா நிறையா பேர் இருப்பாள் கவலையே படாதீங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தேன் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொண்டு நீங்கள் அனுப்புங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிறீங்களா பண்ணலாம் அப்படி இல்லைனா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும் சப்போஸ் இல்லை சார் என்னுடைய நீங்கள் நேற்று சொன்ன மாதிரி என்னுடைய ஹாரஸ்கோப்பில் எந்த பிளானட் வீக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகிறார் நன்றிங்க